ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கோர் ஐ 3 12th ஜென்ல எப்படி ஒரு பிசி பில்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். பட்ஜெட்ல எந்த மதர் போர்டு, எந்த ரேம் யூஸ் பண்ணலாம், எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போறோம். கோர் ஐ 3 12th ஜென் ஒரு நல்ல பட்ஜெட் சிபியு. இன்னைக்கு இந்தலயே 12th ஜென்ல பிடிச்ச ஒரு நல்ல சிபியு. நம்ம பட்ஜெட்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சிபியு. இதுல ரெண்டு வேரியன்ட் இருக்கு, ஒன்னு கோர் ஐ 3 1200F, இன்னொன்னு கோர் ஐ 3 1200F. இல்லாம ரெண்டுக்குமே ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான், 1200F எந்த ஒரு இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸும் இருக்காது. ஆனால் 1200 நார்மலில் எஃப்லாம் மாடல் வேரியன்ஸில் இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் இருக்கும். அப்புறம் இந்த ரெண்டு சிபியுமே லாக் பண்ண சிபியு, அப்படின்னா நம்மளால் ஓவர் கிளாக்கிங் பண்ண முடியாது. ஸோ நம்ம எக்ஸ்பென்சிவான மதர் போர்டு வாங்குறது இதுக்கு யூஸ் கிடையாது, ஏன்னா நம்மளால் ஓவர் கிளாக் பண்ண முடியாது. நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் ஒரு பிசி பண்ணுறீங்க, அதுக்கு கோர் ஐ 3 1200 கண்டிப்பாக செட் ஆகாது. ஏன்னா இந்த இன்டர்நெட் கிராஃபிக்ஸ் அவ்வளோ பவர்ஃபுல் கிடையாது, நார்மலாக ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும். நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் பிசி பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஏஎம்டியோட ரைசன் 5600 இல்லைன்னா 5700G சூஸ் பண்ணலாம். இதில் இருக்க இன்டர்நெட் கிராஃபிக்ஸ் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது, இது நார்மலாக ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும்தான். அப்புறம் எதுக்கு கொடுத்துருக்காங்க, எதுக்கு இந்த இன்டர்நெட் கிராஃபிக்ஸ் யூஸ் ஆகும்னா, ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறதுக்கும் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இந்த இன்டர்நெட் கிராஃபிக்ஸில் ஃபிக்ஸிங் டெக்னாலஜி இருக்குது எங்களோடது, வீடியோ ரெண்டர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க எக்ஸ்ட்ராவாக 2000-3000 போட்டு தாராளமாக வாங்கணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐசி 1200F இதுலோட ஐஃபை 11400 விடையும் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். அப்புறம் ஏஎம்டியோட ரைசன் 5500 விடையும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். நம்ம இதை ஏஎம்டி ரைசன் 5600 கம்பேர் பண்ணால் 10% பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ட்ராப் ஆகும். அது ஒரு ஹையன் ஜிபியு RTX 3080 இந்த மாதிரி ஜிபி யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதுவும் இருக்கும். மற்றபடினா ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் இருக்காது, கொஞ்சமாக தான் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ இப்போ பிசி பில்டுக்கான காம்பனன்ட் சூஸ் பண்ணலாம். நாம இப்போ ப்ரைஸ் கம்மியாக இருக்கிற கிராஃபிக்ஸ் கார்டிலிருந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்கிற கிராஃபிக்ஸ் கார்டு எதை சூஸ் பண்ணாங்க பார்ப்போம். ப்ரைஸ் கம்மியாக இருக்கிற கிராஃபிக்ஸ் கார்டு வந்தால் 20,000க்குள்ளே உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு வேணும்னா நீங்கள் ஏஎம்டியோட ஆர்டர் 580 சூஸ் பண்ணலாம். இது ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். என்விடியா சைடில் நீங்கள் வாங்குறீங்கன்னா GTX 1650 சூப்பர் வாங்கலாம். GTX 1650 சூப்பர், நார்மல் GTX 1650 வாங்கக்கூடாது, அது ஒர்த்து கிடையாது, அது நம்ம லிஸ்ட்லே இல்லை. அதுக்கு மேலே வாங்கினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ண முடியலவங்க, இன்னும் கொஞ்சம் காசு இருக்கிறவங்க கண்டிப்பாக இன்னும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி கிராஃபிக்ஸ் கார்டு இப்போதைக்கு ஏஎம்டியோட ஆர்எக்ஸ் 6600 தான். அதுதான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அதை பற்றி நான் ஃபுல் வீடியோவே போட்டிருக்கேன், அந்த கார்டு பற்றி ஏன் இது வேல்யூ ஃபார் மணி பெஸ்ட் கார்டுன்னு சொல்கிறேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்விடியா ஃபேன்ஸுக்கு எந்த கார்டு வாங்கலாம், என்விடியாவுக்கு RTX-ஓட 3050 வாங்கலாம். அதோட ப்ரைஸ் ஆக்சுவலாக ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதுவும் சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு என்விடியா தான் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அப்புறமா என்விடியாவில் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, பட்ஜெட்டில் இருக்கவங்க RTX 2050 வாங்கலாம். இது ஒன்று இப்போ 24,000 கிட்டே இருக்குது. அகெயின்ஸில் RTX 3050 விடையும் RTX 2050 நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். கேமிங்க்கும் எடிட்டிங்க்கும் அதுவும் நல்லா வாங்கணும். 3050 அவனுக்கும் ரொம்ப ப்ரைஸ் கம்மி. ஸோ இப்போ இதுக்கான பெஸ்ட் மதர் போர்டு இருந்து பார்க்கலாம். மதர் போர்டில் நமக்கு இங்கே ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது, 1 GB இன்னொன்று ஆப்பிள் ப்ரைமில் இருக்குது. நாம இங்கே பட்ஜெட் மதர் போர்டு தான் யூஸ் பண்ண போகிறோம், ஏன்னா உன்னோட இந்த ரெண்டு மாடல் ப்ராசஸருமே லாக் ப்ராசஸர், நம்மளுக்கு ஓவர் கிளாக் பண்ண முடியாது. மதர் போர்டில் ரொம்ப காசு செலவு பண்ணுறது அவ்வளோ நல்லதில்லை. உங்களால் அவ்வளோ காசு செலவு பண்ண முடியும்னா நீங்கள் ஐபி சிகிச்சை வாங்கலாம், அது இன்னும் நல்லா இருக்கும். இங்கே மதர் போர்டில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, 1 GB 66M, இன்னொன்று ஆசிஸ் ப்ரைமோட H610. இந்த மதர் போர்டில் நான் ஆப்பிஸ் தான் சூஸ் பண்ண போகிறேன். இதில் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருந்தாலும் இதுதான் பெட்டராக ஃபீல் பண்ணுது. இதில் XMP ப்ரொஃபைல் இருக்குது, USB 3.2 ஜென் சப்போர்ட் இருக்குது, அப்புறம் கிராஃபிக்ஸ் கார்டு ஸ்லாட்டுக்கு PCIe Gen 4 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சரில் பெரிய கிராஃபிக்ஸ் கார்டு போடலாம், இந்த பிரச்சனை இல்லாமல். அப்புறம் VRAM-க்கு டீப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்த மதர் போர்டு தான் சூஸ் பண்ண போகிறேன். இதெல்லாம் நினைப்பீங்க இந்த அளவுக்கு டீப்பாக மதர் போர்டு ஃபில் பண்ணுறது, இதுதான் பெஸ்ட்டான பட்ஜெட் மதர் போர்டு. இதுக்கு மேலே 10,000க்கு மேலே தான் நீங்கள் மதர் போர்டில் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஐபி சிகிச்சை வாங்கலாம் நான் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி கொஞ்சம் TDP கொடுக்குற இந்த பர்சனுக்கு எல்லாமே இந்த மதர் போர்டே கரெக்டாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கும். அப்புறமா இந்த பில்ட்டுக்கு எந்த ரேம் கரெக்டாக இருக்குன்னு பார்க்கலாம். 2x8GB தான், டோட்டலாக 16GB டுவல் சேனல் ரேம் யூஸ் பண்ண போகிறோம். CL16 தான் இதுக்கு, அந்த அளவு ரேமே போதும், ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் எல்லா கேமிங்லையும். நான் இங்கே ரேமுக்கு எடேட்டாவோட D15 சூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு நல்ல ரேம் தான், இதுக்கு சரி கரெக்டாக இருக்கும். 3200 MHz தான். ஏன் 3600 MHz போகலனா, இந்த ப்ராசஸரும் இந்த மதர் போர்டும் இன்வெர்டரும் சப்போர்ட் பண்ணும். இதுக்கு மேலே போனாலும் மேபி உங்களுக்கு கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கலாம். அந்த அந்தளவுக்கு காசு போட்டு ரேம் அப்கிரேட் பண்ணுறது அந்த பெர்ஃபார்மன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஓவர்த்து கிடையாது.
ஸோ 3600 ரொம்ப நல்லா இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், எல்லாருக்குமே நல்லா பண்ணும், கேமிங்க்கும் சூப்பராக இருக்கும். பில்டுக்கு எந்த கூலரை யூஸ் பண்ணலாம்? ஆக்சுவலாக இது கூட அவங்க ஸ்டாக் கூலரு நல்லா தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த சின்ன ப்ராசஸாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதுவே போதும், எந்த ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் இந்த சிபியூ ஃபேனில் வந்து கொஞ்சம் நாய்ஸ் கேட்கும், கொஞ்சம் ஃபேன் சவுண்டு அதிகமாக வரும். உங்களுக்கு அது பிடிக்கலன்னா நீங்கள் வேறு ஆஃபர் மார்க்கெட் ஏதாவது கூலர் யூஸ் பண்ணலாம். மற்றவங்க இந்த ஸ்டாக் கூலரை யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாவே யூஸ் பண்ணும். அப்புறமா ஸ்டோரேஜுக்கு இங்கே என்விஎம்ஏ சிஸ்டம் தான் சூஸ் பண்ண போகிறேன், 500 GB. நம்ம Gen 3 தான் சூஸ் பண்ணுறோம். Gen 4 எல்லாம் கேமில் அவ்வளோ டிஃபரன்ஸ் தராது, அது எடிட்டிங் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மதர் போர்டும் Gen 3 தான் சப்போர்ட் ஆகும் ஸ்டோரேஜுக்கு. ஸோ இங்கே கின்ஸ்டனோடது 500 GB என்விஎம்ஏ சூஸ் பண்ணுறேன். கேபினெட்டில் நமக்கு நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் 5000க்குள்ளே ஏதாவது ஒரு நல்ல கேபினெட் சூஸ் பண்ணலாம். கேபினெட் நிறையவே இருக்குது ஆப்ஷன்ஸ். இது உங்களுக்கு வேறு கேபினெட் பிடிச்சிருந்தா இது வேணும்னு சூஸ் பண்ணலாம். நான் இங்கே தெர்மல் டாக்கோட V200 யூஸ் பண்ணுறேன். இது ஒரு நல்ல கேபினெட் தான் எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது கேபினெட் பிடிச்சிருந்தா நீங்களும் சோசனுக்குள்ளே ஒரு நல்ல கேபினெட்டாக இருந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் பவர் சப்ளை. இந்த பில்டுக்கு 450 வாட் பவர் சப்ளையே கரெக்டாக இருக்கும். நம்ம AMD 6600 ஹேல்ப் பண்ணாலும் இந்த ப்ராசர் அவ்வளோவா பவர் யூஸ் பண்ணாது. ஸோ இதுக்கு 450 வாட்டே கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் நான் இங்கே 550 வாட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபியூச்சரில் நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு அப்கிரேட் பண்ணுறோன்னா இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் பவர் சப்ளைக்கு ஆக்சிஸோட டஸ் கேமிங் 550 வாட் பவர் சப்ளை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு நல்ல குவாலிட்டியான பவர் சப்ளை, ரொம்ப லாங் டேர்முக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த பில்டோட பெஞ்ச் மார்க் பார்க்கலாம். நான் பெஞ்ச் மார்க்கிங்காக இங்கே i3 1200F தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கூடவே AMDயோட RX 6600 GPU யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி GPU. எல்லா கேமுமே நம்ம 1080p அல்ட்ரா செட்டிங்கில் தான் ட்ரை பண்ண போகிறோம். வாங்க முதல்ல GTA 5 பார்க்கலாம். GTA 5 ஐஏபிஎஸ்ஸா 117 ஆவரேஜா 89 FPS லோவா 96 FPS வந்துச்சு. இதோட கேம் பிளே ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஃபுல்லாக அல்ட்ரா செட்டிங்கில் ட்ரை பண்ணோம். அட்வான்ஸ் கிராஃபிக் செட்டிங்ஸ் மட்டும் ஆஃபில் இருந்துச்சு. நம்ம வெலதன் ட்ரை பண்ணோம். வெலதன் ஒரு காம்படிட்டிவ் கேம். இதில் எங்களுக்கு ஐஏபிஎஸ்ஸா 278 ஆவரேஜா 182 லோவா 69 FPS கிடச்சிது. இதோட கேம் பிளே ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருந்துச்சு. நீங்கள் இந்த பில்ட்டை கண்டிப்பாக காம்படிட்டிவ் கேமுக்கு யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறமா இன்னொரு காம்படிட்டிவ் கேம் அப்பெக்ஸ் லெஜெண்ட்ஸ் ட்ரை பண்ணுறோம். இதில் எங்களுக்கு ஐஏபிஎஸ்ஸா 283 ஆவரேஜாக 201 லோவாக 113 கிடச்சிது. இதுவும் ஹை செட்டிங்ஸில் தான் ரன் பண்ணோம். இருந்தாலும் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது, நல்ல FPS கொடுத்துது, காம்படிட்டிவ் கேமுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அடுத்ததாக காட் ஆஃப் வார் ட்ரை பண்ணோம். இதுவும் மேக்ஸ் செட்டிங்ஸில் தான் ட்ரை பண்ணோம். இங்கே எங்களுக்கு ஐஏபிஎஸ்ஸா 67 ஆவரேஜாக 51 லோவாக 15 கிடச்சிது. இந்த கேம்லேயும் ஸ்மூத்தாக இருந்துச்சு. 60 FPS மேலே ஆல்மோஸ்ட் எல்லா சினாரியோடையும் கேம் ப்ளே பண்ண முடிஞ்சுது. அப்புறமா ரேசிங் கேம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரேசிங் கேம் புதுசாக டைப் ட்ரை பண்ணுறோம். இதில் எங்களுக்கு ஐஏபிஎஸ்ஸா 122 ஆவரேஜாக 112 லோவாக 69 FPS கிடச்சிது. இந்த கேம்லேயும் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. எல்லாமே அல்ட்ரா செட்டிங் மேக்ஸில் தான் ப்ளே பண்ணோம். ரொம்ப நல்லாவே கேம் இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த புக் பண்ணுறதுக்கு இதோட ப்ரைஸிங் i3 1200F AMDயோட RX 6600 டோட்டல் ப்ரைஸிங் 65410 ஆச்சு. எனக்கு இந்தலேயே ரொம்ப பிடிச்ச CPU i3 1200 தான். எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் கோட் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணும். நீங்களும் இந்த பில்ட்டை உங்கள் பட்ஜெட் இவ்வளோ தானா கண்டிப்பாக வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.